புத்துயுகம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பூக்கிற பூ எல்லாமே சாமிக்கு போய் படைக்கணும்னு தான் ஆசைப்படுது. ஆனால் சில பூக்கள் கோயிலுக்கு போகாமையே வாடி போகுது. அந்த மாதிரி தினமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நினச்சி சோர்ந்து போகாமல் இந்த நாள் புதிதான நாள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வாழ்த்துக்களோடு இன்றைக்கி நம்ம கூட ஈரோட்டிலேருந்து நமக்காகவே நேயர்களுக்கு ஆன்மீக தகவல்களையும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய நிறைய விஷயங்களும் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு விஜய சுவாமிஜி. வணக்கம். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணகர்ஷ்ண பைரவாய நமக. பைரருடைய ஆசீர்வாதம். பொதுவாகவே இந்த ஜாதகம், ஜோதிடம் இதுங்கிறது ஒரு பெரிய கலை. இது வந்து சமீப நாட்களாக வந்து எல்லாருமே கம்ப்யூட்டரை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 நாள் நம்மளும் 4 ஜோதிடத்தை போனால் நம்மளும் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஜோதிடம் வளர்ந்துடுச்சு. ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு ஜோதிடராக, அதுவும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கால் பெருவிரல் ரேகை வந்து இதுவரைக்கும் உங்களை தவிர வேறு யாருமே பார்க்கல அப்படிங்கிற ரீதியில் இது ஒரு அதிசயமாக தான் நீங்களும் கற்றுருப்பீங்க. நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்குங்கிறனால தான் அதை தொடர்ந்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே இன்றைக்கி ஜோசியர் ஆகிட்டாங்க. அதனாலேயே ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. ஒரு நல்ல கலையை இப்படி ஒரு வழியில் கொண்டு போகும்போது ஒரு ஆன்மீக வியாதியாக அதே சமயத்தில் ஒரு ஜோதிடராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நிறைவு தான் என்னை பொறுத்த வரைக்கும், ரொம்ப நிறைவு தான். மக்கள் நம்பிக்கை இல்லைங்கிறது நான் ஏற்றுக்கிறதே. நான் எப்படி இது நிறைவுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கலையை கையில் எடுத்தேன். ஏன்னா பேசிக்காக நான் இது வந்து நான் ஒரு தொழிலில் வரணும்னு நினச்சேன். பட் எனக்கு நிறைய தொழில்கள் இருக்குது, குடும்ப ரீதியாகவே தொழில்கள் இருக்குது. இன்றைக்கும் அது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிற அளவுக்கு தொழில் கையில் இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது. நான் ஏன் ஒரு தொழிலாக பண்ணணும், காசு பார்க்கணுன்னா அப்படி தொழில் பண்ணிட்டு போயிருக்கலாமே. இதில் சம்பாதிக்கூட காசு தொழில் நிறைய சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். ஏன் நான் நிறைவுன்னு சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய காலகட்டங்களில் நான் இது கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயதிலிருந்து இந்த ரேகை கையில் எடுத்தேன். 23-24 வயதில் வரைக்கும் இதை ரிசர்ச் பண்ணினேன். நான் 24 வயதில் ட்ரஸ்ட்னு பைரோ ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். நான் இதை எடுத்து பண்ணின நிறைவு அப்படிங்கிறக்கு வாதங்கள் என்ன, ஏன் முன் வைக்கிறேன் அப்படின்னா, பைரோருடைய அருள் சக்தி ஏதோ கடவுள் நமக்கு கொடுத்துருக்கோம், அதை சரிவர கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது நான் நிறைவாக இருக்கேன். அந்த நிறைவு மட்டும் வார்த்தைகள் சொல்கிறத விட நிறைவாக நான் மக்களுக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் அந்த நிறைவுங்கிற வார்த்தை சொல்கிறேன். நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் முக்கியம், போகிறோம் வரோங்கிறது முக்கியம் இல்லை. நம்மளால் எவ்வளோ பயன்பட்டுருக்காங்க, எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கிறதே முக்கியம். ஆன்மீகம் மட்டும் இல்லை, ஜோதிடம் மட்டும் இல்லை, நான் மக்கள் சர்வீஸ்லேயும் நான் போய்கிட்டிருக்கேன். என் வயதுக்கு நான் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். என் வயதுக்கு எத்தனையோ பேருக்கு படிக்க வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி எத்தனை ஜோதிடர்கள் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் அதுக்குள்ளே நான் போக விருப்பப்படலை. அது அவங்கவுங்களுடைய ஸ்டைல், அவங்கவுங்களுடைய நடைமுறைகளுக்குள்ள நிலைப்பாடுகள். கடவுள் எனக்கு கொடுத்தது எல்லாத்துக்கும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் நிறைவு பெற்றுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரேகையை பொறுத்தவரையில் நான் கால் ரேகை எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 25 பேர் பார்க்கலாம், 50 பேர் பார்க்கலாம். பார்க்கணும்னு நினச்சி காசு தான் அப்படின்னு நினச்சி உட்காந்தோம்னா நிறைய பார்க்க முடியும். நான் இன்றைக்கு வரைக்கும் 5 இப்போ தான் 7 ஆக்கியிருக்கேன். 7 பேருக்கு மேலே நான் எங்கே இருந்தாலும் பார்க்குறதில்ல. மோஸ்ட்லி மத்தியானத்துக்கு மேலே நான் பார்க்குறதில்லன்னு, பெரும்பாலும் நான் மத்தியானத்துக்கு மேலே நான் பார்க்குறதே கிடையாது. அது இன்றைக்கி ஸ்ட்ரிக்டாகவே சொல்லுவேன். காலையில் எனக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதே எனக்கு 8:00 இருக்கணும்னு சொல்லுவேன். அந்த 2 hours நான் மட்டும்தான் கரெக்டாக பார்த்துட்ருக்கேன். இப்போ இந்த ரேகை பொறுத்தவரையில் நான் சொல்கிறது, ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலையை, ஒரு புது கலையை இதை நான் மக்களுக்கு வெளியில் கொண்டுட்டு வந்தேன். கொண்டுட்டு வரபோது யாரும் ஏற்றுக்கல, என் குடும்பமே என்னை ஏற்றுக்கல. இந்த என்னடா அது கால் ரேகைங்கிறா, இன்னும் கிறுக்கு பிடிச்ச நாடு சுற்றிட்டுருக்கானே, தெரிஞ்சிட்ருக்கானே, நடந்துட்டுருக்கானே, எதையுமே ஒரு தொழிலை பார்க்க மாட்டேங்கிறான், குடும்ப சார்ந்த விஷயம் எதையும் கவனிச்சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம கையில் எடுக்கிறோம், நம்ம பைத்தியகாரமாக தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படி காலகட்டத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு எந்த ஒரு வயது வீட்டில் வந்து ஒரு பையன் வீட்டில் வந்து ஒரு விஷயம் புது விஷயத்தை கையில் எடுக்கிற போது, ஒன்றா அப்பா தொழிலை பார்க்கணும் அல்லது ஒரு படிக்கணும், ரெண்டுலேயும் கவனம் இல்லாத போது அப்போ ஏற்றுக்கவே மாட்டாங்க. பகைகள்தான் உருவாகும். அது உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும். அப்போ இதில் எடுத்து ஒரு கடுகால் நம்ம இதை ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா அது பைரருடைய அருள் சக்தி. முழுசாக அந்த பைரருடைய சக்தியால் தான் நம்ம இந்தளவுக்கு நடந்திருக்கு. இந்த ரேகையை பொறுத்தவரையில் நான் மக்களுக்கு சொல்கிற விஷயம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிற விஷயம் மட்டும் இல்லை. இந்த ரேகையை பொறுத்தவரையிலும் நான் இந்த கலையை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கலையை அழியறக்கு விட மாட்டேன். இதை நான் என்னுடைய பின் வாழ்க்கை காலகட்டத்தில் இது ஒரு கிளாஸாக எடுத்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டிப்பாக உருவாக்கி விடுவேன். ஏன்னா ஒரு மனிதனுடைய அங்கத்தில் இருந்து உடலிலிருந்து எடுக்கக்கூடியது அந்த ரேகை. இந்த ரேகையை வச்சு மனிதனுடைய வாழ்க்கையை தெரியப்படுத்துகிறோம். அப்போ இந்த கலை அழிந்து போயிட வேண்டாம் அப்படிங்கிறது நான் ரிசர்ச் என்ன பண்ணணும். இன்றைக்கும் பக்காவாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 thousand மனிதனுடைய ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நான் பார்க்க ஆரம்பித்து 17 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 17 வருடங்களில் பலாயிரக்கணக்கான பேர்த்தை சந்திச்சிட்டேன்.
ரொம்ப குடிசையில் இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு கோபுரத்தையும் பார்த்துட்டேன். அப்போ இந்த கலையை நான் அலையிறக்க விட மாட்டேன். இந்த கலையில் நான் மிகப்பெரிய நிறைவாக தான் இருந்துகிட்ருக்கேன். அது மக்களுடைய சக்தியும் பைரவருடைய அருளும் எனக்கு துணையாக இருக்காங்க. இப்போ இந்த ஜோதிடத்தை வந்து நிறைய பேர் உங்களை வந்து பார்த்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு. பொதுவாக ஜோதிடம் பார்க்க வரும்போதே சொல்லுவாங்க, நிறைய பேர் ஜோசியத்தை பார்த்துட்டேங்க, வாழ்க்கையே சரியில்லை, கடைசியாக உங்ககிட்ட பார்க்கணும்னு நினச்சி வரேன், இப்போ தான் கேள்விப்பட்டேன், நீங்களாவது ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையினுடைய அந்த இறுதி நாட்களில் நம்மளை வந்து சந்திப்பாங்க, என்ன பண்ணுறதுனே வழி தெரியாமல். அப்படி இருக்கிறவங்களும் அதே சமயத்தில் அதில் ரொம்ப குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வரவங்களுக்கும் உங்களுடைய ஆறுதல், உங்களுடைய ஹீலிங், உங்களுடைய ஜாதகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஆறுதல் அப்படிங்கிறது நம்ம வார்த்தையில் சொல்கிறது ஆறுதல், ஹீலிங்கிறது செயல்படுத்துறது. அதுக்கு மேலே அவங்களுடைய ஏன் கட்டங்கள் எப்படி இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். கட்டம்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் எல்லாத்துக்கும் சொல்கிற வார்த்தைகள் தான். உங்களுடைய ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, உங்களை பற்றின விஷயங்கள் நான் தெரியப்படுத்துகிறேன். அதாவது ஒரு சில பேர்த்துக்கு ஜாதகம் பிறந்த நேரம் மாறிச்சுனாவே சொல்லக்கூடிய விதங்கள் மாறும். அதே போல் இந்த கால் ரேகை பொறுத்தவரையில் என்னால் எனக்கு என்ன தெரியுதோ ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏன் எதனால் அவங்க நெகட்டிவ்லேயே இருந்துகிட்ருக்காங்க பாசிட்டிவ் ஆகாமல், அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ணி நான் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை பிடிச்சிட்டேன் அப்படின்னா இதுதான் பிரச்சனைன்னு நான் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுங்கிறது நான் பைரோட்டு உத்தர ப்ரேயரில் வச்சுருவேன். அந்த ப்ரேயர் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் சக்தி. எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக்கக்கூடிய சக்தி பைரோருக்கு உண்டு. சொர்ணத்தையும் அள்ளி கொடுப்பான், உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய ஆக்ரோஷம் கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவ் இருந்தாலும் விளக்கி கொடுப்பான், அதான் பைரவர். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் வேணும், ஒரு உந்துதல் வேணும், ஒரு சக்தி வேணும். இந்த ஆறுதல் உந்துதல் கண்டிப்பாக அந்த பைரவர்களால் நிறைய பேர் பலன்பட்டு இருக்காங்க, பயன்பட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, காலையில் பொதுவாக ஆன்மீக நிகழ்ச்சியில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க மாட்டாங்க, ஆனால் உங்ககிட்டங்கிறதுனால நான் கொஞ்சம் தைரியமாக கேட்குறேன். சமீப நாட்களாகவே எப்போவுமே உலகம் தோன்ற நாட்கள்லேருந்து மனுஷனுக்கு கஷ்டம், கவலைகள், பயம் இதெல்லாமே இருக்குது. பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் பணத்தை குறித்து, வேலையை குறித்து, படிப்பை குறித்து, பயணங்கள் குறித்து, நம்ம ஏன் பணக்காரர் ஆக முடியல, இப்படி பல விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து ஒரு ஜாதகத்தில் இவனுடைய மரணம் ஹார்ட் அட்டாக்ல தான் இருக்கும், அல்லது இயற்கை மரணமாக இருக்கும், அல்லது தன்னைத்தானே வற்புறுத்தி தான் மரணம் இருக்கும்னு ஏதாவது ஜாதக ரீதியாகவோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய கால் பெருவிரல் ரேகையிலேயோ கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி இருக்குதா? 100% கண்டுபிடிக்க முடியும். நான் என் சொந்த பிளட்லேயே ஒரு 3 விஷயத்தை நிர்ணயிச்சிருக்கேன். அதை நான் முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருக்கேன். ஒரு ஏஜ்டு என் சொந்த அத்தை ஹஸ்பண்டுக்கு நான் ஒரு டேட் டைம் சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே வந்து அவங்க ஹாஸ்பிட்டலே போனது கிடையாது. அவங்க இறக்குற போது ஒரு 70 வயது. இன்றைக்கும் அவங்களுடைய வேலைகள் ரொம்ப பக்காவாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இதை நான் அந்நியத்தை பேச வரல, அதனால தான் என்னுடைய குடும்பத்தையே நான் உதாரணம் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி ஒரு 3 விஷயங்கள் என்னால் முன்கூட்டியே என்னால் தெரியப்படுத்தியிருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து உட்காந்தாங்கனாவே என்னால் சொல்ல முடியும் அவங்களுடைய மன அழுத்தத்தில் இருந்தால் சூசைட் எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக மைண்டில் பட்டுக்கிட்டு இருக்கா, இந்த சூசைட் எண்ணங்கள் வருதா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளையும் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக நான் கணிக்கக்கூடிய விஷயங்கள் இது தெளிவாக கணிக்க முடியும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காவல் தெய்வ பைரவர் தான். அந்த பைரவருடைய சக்தியால் அவங்களுடைய நிலைப்பாடுகள் ஏன் மன அழுத்தங்கள் ஜாஸ்தி ஆக வெடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த எண்ணத்தை வந்து. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் 9 நவகிரகங்கள். அந்த 9 நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் பலம் குறைய குறைய அவங்க நெகட்டிவ் தான் போயிட்டுருப்பாங்க. அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆக்குறதுங்கிறது தான் பிரார்த்தனைகள். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, நான் வந்து செவ்வாய்க்கிழமை மண்வெளுக்கு பூஜை அதை பற்றி கடைசியில் பேசுகிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணாசன பைரவாய் நமக. நீங்கள் ஒரு ஒரு பெண்கள் இருந்தாலும், ஒரு கிச்சனில் இருந்தாலும் சரி, ஒரு ஆண்கள் ஒரு டிராவல் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ கிடைச்சாலும் சரி, டெய்லி ஒரு 108 முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ சொர்ணாசன பைரவாய் நமக. கண்டிப்பாக மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியும். ஏதோ உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இப்போ என்னை சந்திக்கணும், நாங்கள் எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணுற சமயம் உங்களை சந்திக்க முடியும். அது எல்லாத்துக்கும் பிராத்தப்பம். அந்த பிராத்தப்பங்கிறது எப்போ நான் உங்கள் காலை பிடிச்சி ரேகி எடுக்கணும்னு அந்த பிராத்தப்பம் அது உங்களுக்கு எப்போ இருக்கோ அது அவனுடைய செயல். அதுபோல் ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக்கு இந்த நாமத்தை ரெகுலராக தெரியப்படுத்தி ஜபம் பண்ணிகிட்டே வாங்க, பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உயிர்கொல்லியே ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒரு குடும்பம், ஒரு பெண் வந்து கணவன் நினச்சோ, குழந்தைகள் நினச்சோ, அல்லது உறவு நினச்சோ, அண்ணன் தம்பி நினச்சோ வேதனைகள் குழப்பங்கள் இருக்கிறது இயற்கை தான். அதிலிருந்து யாரும் இந்த சூசைடு எண்ணத்துக்கு போகாதீங்க. இந்த சூசைடு எண்ணத்துக்கு வரக்கூடிய காலம் அந்த நவகிரகம் ஆக்டிவேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக இந்த நாமத்தை ரெகுலராக தெரியப்படுத்தி ஜபம் பண்ணிகிட்டே வாங்க, பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். தயவு செய்து சூசைடுங்கிற எண்ணம் யாரும் இந்த உலகத்தில் மண்ணில் பிறந்தோம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், உங்களாலையும் ஜெயிக்க முடியும். சூசைடுங்கிற எண்ணத்துக்கு போகாதீங்க, தப்பான முடிவுகள் எடுக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கடவுள் நம்புங்க, கைவிட மாட்டான்.
சாமி, நிறைய நேயர்கள் வந்து உங்களை சந்திக்க முடியல. அதுவும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 பேர் தான் சந்திக்கிறீங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சந்திக்கிறது கிடையாது. வெறும் 2 மணி நேரமோ அல்லது 4 மணி நேரமோ தான் சந்திக்கிறீங்க. இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால, ரெண்டாவது நீங்கள் சென்னையில் இல்லை, அல்லது அவரவர்கள் ஊரில் இல்லை, நீங்கள் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறதும் இல்லை. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு மட்டுமே பார்க்கக்கூடியதுனால எல்லாருக்குமே உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆசையும் நிறைவேறாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறவங்க, அது ஃபாரின் கண்ட்ரீஸாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், இல்லை நம்ம உள்ளூர்க்குள்ளேயே இருக்கலாம், அப்படி இருக்கவங்க பல நேரங்களில் என்னுடைய காலினுடைய பெருவர்கள் ரேகை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நேரங்களில் அது தவறு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு, நேயர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி உங்களை சந்திக்கலாம்? முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நீ சந்திச்சிடலாம். அது ஒன்று தான் என்னால் முன்வைக்க முடியும். என்ன காரணம்னா, நானும் ஃபஸ்ட்டு வந்து வர முடியாதவங்களுக்கெல்லாம் ரேகை எடுத்து அனுப்புங்கன்னு நான் சொன்னேன். இந்த ரேகை எடுத்து அனுப்புறது வந்து கிளியர் வர்றதில்லை. ஒருத்தருக்கே நம்ம 4 முறை 5 முறை வந்து இதை பேசி பேசி ஸ்டெப் பை ஸ்டெப் இதை எடுத்து தான் நம்ம ரேகையை எடுக்க வேண்டியதாக இருக்குது. முடியல. அதனால தான் வந்து நான் வந்து அவங்கவுங்களுடைய ரேகை காலை பிடிச்சி ரேகை எடுக்கணுங்கிறது என்னுடைய நிலை. அதனால் நான் எடுத்துனா சரியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நீ சந்திச்சிடலாம். என் கையில் ஒன்றுமே இல்லை, அது பைரவருடைய ஆசீர்வாதங்கள். நான் இப்போ தான் வந்து கொஞ்ச காலமாக தான் வந்து ஈரோட்டுக்கு தவிர நான் எங்கேயும் போகிறதில்ல, இங்கே எந்த இடம் எந்த மாவட்டங்கள் போகிறதில்ல. இப்போ தான் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு இருக்க சென்னையில் ஒரு 2 டேஸ் இருக்கேன். அது ஃபோனில் அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட், சென்னை மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இதனுடைய பைரவருடைய சக்தி அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இப்போ சில நேரங்களில் குழந்தையே இல்லாத தம்பதியர்கள் உங்களை பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா? பொதுவாக ஜோசியம் ரோட்டில் போகிறவங்க கூட சொல்லுவாங்க, கவலைப்படாதம்மா, உனக்கு இங்கே 2-3 கோடை இருக்குது, அந்த கோடை வச்சு உனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, 3 குழந்தைங்க இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 10 வருஷம் ஆயிருக்கும், 15 வருஷம் ஆயிருக்கும். நம்ம நிகழ்ச்சிக்கு நேரலை நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி 23 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னு கேட்கக்கூடிய நேயர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு பல ஜாதகர்கள் சொன்னால், அவங்களுக்கு உங்களுடைய கால் பெருவிரல் ரேகையின் பார்வையின் மூலமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கோ, அல்லது பிறக்காதவங்களுக்கு பிறக்க வைக்கிறதுக்கான ஏதாவது வழிபாடுகள் இருக்கா? இல்லை, ஃபஸ்ட்டு 2 விஷயம் இதில் என்னென்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேர்த்தினுடைய ரேகை பார்க்கணும். வம்சத்தில் இருக்கக்கூடிய ஆணி வேறுங்கிறதான் ஒரு குழந்தை, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அது செகண்டரி. அந்த ஆண் வம்சத்தில் அபிவிருத்தி ஸ்தானம் சரியாக இருக்காங்கிறத பார்க்கணும். அது சரியாக ஸ்தானம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மனிதர்களுடைய ஸ்தானம் இல்லாமல் இருக்காது. அதுக்கு சரியான வழிகளில் பரிகாரங்கள் என்ன, அதுக்கு 2 பேர்த்தினுடைய ரேகையை பார்த்துட்டோ அது பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய ப்ரேயரில் உத்தரவிச்சு அந்த ப்ரேயரில் உத்தரவு கொண்டு போய் அது எவ்வளோ நிலைப்பாடுகள் மைனஸாக இருந்தாலும் அந்த குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய சக்தி அந்த பைரவுடைய அருளால் முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும், குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு ஃபேமிலியில் குழந்தை இல்லை அப்படின்னா 100% கணவன் மனைவிக்கு பார்க்குறது பெஸ்ட்டு. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம மனைவிக்கு மட்டும் எடுத்து பார்த்தோம்னா கணவன் ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுனாலும் அது பலம் குறைஞ்சி போயிடும். நம்ம யாருக்காக எதுக்காக எடுத்து பார்க்குறங்கிறது தெரியாமல் போயிடும். அப்போது 2 பேர்த்துக்கு பார்க்குறது பெஸ்ட்டு. அந்த 2 பேர்த்துக்கு இல்லாமல் இருந்துச்சு, டோட்டலாக முடியாதுங்கிற நிலைப்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இந்த கடவுளுடைய சக்திங்கிறது கண்டிப்பாக நிர்ணயிக்கக்கூடியது அபிவிருத்தி ஸ்தானம் எல்லாத்துக்கும் உண்டு. அந்த அபிவிருத்தி ஸ்தானம் சரியாக இருக்கா, நவகிரகங்கள் ஆக்டிவேட் இருக்கா, பலம் எப்படி இருக்குது, பலவீனம் எப்படி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம், அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்கள் வழிபட்டோம்னா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். பொதுவாக நீங்கள் பைரவரை வழிபடுறதுனாலையும் பைரவர் கோயில் கட்டுறதுனாலையும் இந்த கேள்வி, பைரவருடைய வாகனமாக நம்ம நாயை தான் வந்து சொல்கிறோம். நீங்கள் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறீங்க, நாயை வந்து அன்பாக வச்சுக்கோங்க, நாய்க்கு ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேயர்களுடைய கேள்வியாக இதை நான் கேட்குறேன். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு ஆசைப்பட்ட நாய் வாங்கிட்டே இருப்பாங்க, அது இறந்துகிட்டே இருக்கும். ஒன்று, சில வீடுகளில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நாய் இன்னும் சந்தோஷமாக இருக்கும், இல்லை எங்கேருந்தோ ஒரு தெருவிலிருந்து எடுத்துகிட்டு வந்த நாய் இன்றைக்கி அவங்க வீட்டில் ராஜா மாதிரி இருக்கும். இதற்கெல்லாம் ஜாதகத்தில் அப்படி ஒரு அந்த கட்டம் இருக்கணுமா, அல்லது அந்த ரேகையில் ஒரு கோடு அந்த அனிமல்ஸ் நம்ம கூட இருக்கிறதுக்கோ, அல்லது விலங்குகள் நம்ம கூட வாழ்கிறதுக்கோ, இன்னும் சொல்லப்போனால் அந்த நாய் பூனை ரொம்ப செல்லப்பிராணியாக வளர்த்துருக்கோ, ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்திலையோ அல்லது ரேகையிலோ அதற்கான இடம் இருக்கா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு வாகனமாக இருந்தால் கூட அதுக்கு பாக்கியம் வேணும், பாக்கியஸ்தானம் சரியாக இருக்கணும். ஒரு உயிர் வளர்த்துறோம் அப்படின்னா வீட்டில் வளர்த்துறோம் அப்படின்னா, ஒரு நாய்ங்கிறது பைரவர் நாய் வாகனமாக எடுத்ததுக்கு பல ஐதீகங்கள் உண்டு. கண்டிப்பாக ஒரு பாக்கியஸ்தானம் சரியாக இருந்துச்சுன்னா அது பலவீனம் இல்லாமல் நம்மளால் கொண்டுட்டு போக முடியும். ஒரு நாய் வளர்த்துறங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பாக எல்லோரும் வளர்த்துங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி, வசிக்கு தகுந்த மாதிரி ஒரு நாட்டு நாய் கூட வளர்த்துங்க, தப்பில்லை. ஒரு ஜாதகனுக்கு அது வந்து நமக்கு வரக்கூடிய கண்டங்கள் நாயோட போயிருங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் வச்சுருக்கக்கூடிய நாய் நிலைக்கில் அப்படின்னா பைரவருக்கு ரெகுலராக ஒரு தீவு மதித்தம் ஒரு 9 வாரம் தொடர்ந்து ஏற்றுங்க,
கண்டிப்பாக அது கண்டி அந்த நிலை இல்லாமல் இருக்கிறது காரணம் அது நிலைஸ்தனம் பலமாயிடும். எல்லாரும் நாய் வளர்த்துங்க, வளர்த்தியே தீருங்க. ஓகே, சில நேரங்களில் அந்த தெரு நாய்க்களுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பாடு போடுறது உண்டு, கல்லெடுத்து அடிக்கிறது உண்டு. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக ஒரு எந்த உயிரையுமே நம்ம வந்து அடிக்க வேண்டாம். அடிங்கிறது மிகப்பெரிய அது ஒரு தப்பான ஒரு நிலைப்பாடுகள். அடிங்கிறது எதுக்காக நம்ம அடிக்கணும் அப்படின்னா, அது தவறுகள், அது நம்ம வாய் உள்ள ஜீவனே நம்ம எவ்வளோ தவறு பண்ணுறோம், வாய் இல்லாத ஜீவனை தவறு பண்ணத்தான் செய்யும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை அதிலிருந்து நம்ம விலகி போகிறது புத்திசாலித்தனம். கண்டிப்பாக எல்லா உயிருக்கும் ஒரு சக்தி இருக்குது. அந்த உயிர் அது நாய்ங்கிறது மிகப்பெரிய சக்தி, பைரவர். அந்த பைரவரை நீங்கள் தீன்ற மாதிரி தான் அது. யாரும் நாயை அடிக்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இப்போ ரேகை பார்க்க வரவங்க அமாவாசை நாட்கள்லையோ அல்லது பௌர்ணமி நாட்கள்லையோ அல்லது விசேஷ நாட்கள்லையோ, இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய், வெள்ளி, சனி இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஏதாவது நாட்கள் பார்க்காமல் இருக்கீங்களா, இல்லை எல்லா நாளுமே இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் பார்க்குறீங்கன்னா? அது இல்லை, நாட்கள் கிழமை நான் பார்க்குறதில்ல, எல்லா நாளும் பார்க்குறேன். நேரம் மட்டும் நான் வந்து உச்சி பொழுதுக்கு அப்புறம் பார்க்குறது இல்லைங்கிறது கொஞ்சம் ஒரு கண்டிஷனாகவே இருந்துட்டு. காலை 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பார்க்குறீங்க? பார்த்துட்டு இருக்கேன். ஒரு உச்சி பொழுதுக்கு அப்புறம் பார்க்கல. ஒரு சில சூழ்நிலைகளுக்கு ஏற்கனவே ரேகையை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அது பலன் சொல்கிற விஷயம் சாயந்தரம் கூட நான் பலன் சொல்லியிருக்கேன். இந்த நாள் பார்க்க மாட்டேன், இந்த நாள் பார்ப்பேங்கிறது கணக்கு இல்லை. எல்லா நாளும் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி எல்லா நாளும் பார்த்துட்ருக்கேன். வர்றவங்க சாமி எங்களுக்கு அஷ்டமியாக இருக்குது, நாங்கள் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு எங்களுக்கு தள்ளி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது உண்டு. அது அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். பட் நான் எல்லா காரியங்கள் பண்ணாலும் எல்லோரும் சில பேர் அஷ்டமி எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் எல்லாமே அஷ்டமியில் தான் ஆரம்பிச்சிட்ருக்கேன். நான் முழுக்க பைரவர், என் குருஸ்தானம் நான், எனக்கு மனிதர்கள் யாரும் குரு கிடையாது, பைரவர் தான் குருன்னு நான் என்னைய அர்ப்பணிச்சுக்கிட்டேன். அப்போ அந்த அஷ்டமியில் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அஷ்டமி கவலை இல்லை, ஆனால் வரவங்களுக்கு அஷ்டமி கவலைப்படுற போது நான் அதை தவிர்த்துக்கிறேன். அதுதான் இந்த நாள் பார்க்குறதும் தவிர்க்கிறது இல்லை, எல்லா நாளும் பார்த்துட்ருக்கேன் பைரவருடைய அருளால். ஓகே, ஒரு ஜோதிடராக நாடி வரவங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, ஆறுதலாக கொஞ்சம் நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கட்டிகிட்ருக்கக்கூடிய அந்த கோயில் பெரும் ஆறுதல் தந்துட்டுருக்கு. அந்த வகையில் இது ஆசிய அளவில் பேசப்பட்டது, பைரவருக்கான ஒரு ஸ்பெஷல் டெம்பிள் அப்படின்னு நிறைய பேர் சொன்னால், அதில் ஸ்பெஷலாக ஏதாவது நுணுக்கங்கள், வெளிநாட்டிலேருந்து வாங்கின பொருட்களோ அல்லது வெளிநாட்டு கலைஞர்களோ அல்லது நம்ம ஊருக்குள்ளேயே வந்து பல காலமாக வந்து பிரமிடுகள் மாதிரி கட்டின ஆட்களை யாராவது தேர்ந்தெடுத்து அதில் என்ன ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கீங்க? ரெண்டு விஷயம் ஸ்பெஷலுங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம நான் கட்டிகிட்டு இருக்கிற கோயில் நாமன்சலோட பைரவ பீடம் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கோயில் ரெண்டு விஷயம் ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, எல்லா கோயிலும் நீங்கள் வந்து ராஜகோபுரத்தை தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து நுழைவயலி என்ட்ரன்ஸ் ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 ஃபீட்டில் 33 அடியில் மிக பிரம்மாண்டமாக நம்ம பண்ணியிருக்கக்கூடியது வெறும் சிலையாக மட்டும்தான் வெளியில் தோட்டத்தில் தெரியும். பஞ்ச லோகங்களில் நவ கிரகங்களில் கண்ட்ரோல் பண்ணி, 9 கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, பஞ்சலோக கம்பி, ஐம்பொன் கம்பியால் தான் அந்த 33 அடி சிலையை நிர்ணயிச்சிருக்கோம். அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா மூலவர் கர்ப்பகிரகம் பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் தான் நம்ம கோபுரமே ஏற்றிருக்கோம். அந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் தான் இருக்குது. மேலே ஒரே ஒரு தாமரை டிசைன் மட்டும், தாமரை பூத்த மாதிரி ஒரு இருக்கும். அதுக்கு மேலே தான் ஒரே ஒரு கலசம் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த ரெண்டு விஷயம் இந்த கோயில் புதுமை தான். பைரவருக்கு மிகப்பெரிய கோயிலாக அமைச்சிட்ருக்கிற ஒன்று. அதில் காலபைரவர், ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது காலபைரவர். அது வந்து 33 ஃபீட்டில் 33 அடியில் சிலையை நிப்பாட்ட வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 125 அடி நீள மண்டபம் ரொம்ப பிரம்மாண்டம் அமைஞ்சு வந்துட்டுருக்கு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் பைரவர்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவர் ஹெட்டு, அதுக்குனுடைய குழந்தைக்கு தான் மீதி இருக்கக்கூடிய 63 பேர்கள். 63 பைரவரும் தொடர்ச்சியாக சுற்றி உள்ளே நம்ம கொண்டுட்டு வந்துடுறோம். இதனால் உள்ளே வந்தாவே பைரவர் அப்படின்னாவே சிவனுடைய இன்னொரு அம்சத்தில் அவதாரத்தில் இருக்கக்கூடிய தான் பைரவர். இந்த பைரவர் முழு தரிசனம் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி தான் அமைஞ்சிட்ருக்கு. எல்லாம் உங்களுடைய உதவிகள், உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். இன்னும் கூடிய விரைவில் அது கும்பாபிஷேகம் நடத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. சுவாமி, பொதுவாகவே நம்ம ஒருத்தருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணுனாலோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கணுனாலோ நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த 20 ரூபா அவங்க கொடுத்தா நம்ம அதுக்கு 20 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது, இப்படி யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எவ்வளவு பெரிய பொருளாதார சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன பொருளாதார சிக்கல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்கி அதுக்கு பைரவா ஃபவுண்டேஷன் வச்சு படிப்புக்காக, இயலாதவங்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக இப்படி நிறைய வெரைட்டியாக வந்து உங்ககிட்ட பீப்புள்ஸ் வராங்க. அதில் ரொம்ப ஃபோக்கஸ் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? குழந்தைங்களுக்கா, அல்லது யாருமே இல்லாத பெண்களுக்கா, அல்லது வாழ்க்கையில் கைவிடப்பட்ட மனிதர்களுக்கா? எந்த மாதிரி ஆட்களை ரொம்ப அதிகமாக பத்திரமாக பாதுகாத்துக்கணும்னு நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனில் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஏற்கனவே ஒரு வார்த்தையில் நிறைய டைம் இதை பற்றி பேசியிருக்கிற போது நான் சொல்லிகிட்ருப்பேன். பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது மெயின், அதுக்கும் கீழே ரூரல் டெவலப்மெண்ட்னு ஒன்று சொல்லியிருக்கேன், ஹெல்த் கேர்னு ஒன்று சொல்லியிருக்கேன், எஜுகேஷன் சொல்லியிருக்கேன். எஜுகேஷன் குறைஞ்ச 1,300 to 1,500 குழந்தைகளுக்கு எஜுகேஷன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கடந்த பல வருடங்களாகவே பண்ணிகிட்ருக்கேன்.
ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சில வில்லேஜ்களில் என்னால் முடிஞ்ச உதவிகள், சின்ன சின்ன உதவிகளோ பெரிய உதவிகளோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணிகிட்ருக்கேன். அது பெரிய லெவலில் 15 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ரெண்டு வருடங்களில். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது ரெண்டு வியாதி, ஒன்று கேன்சர், இன்னொன்று கிட்னி. இதுக்கு பைரவ ஹெல்த் கேர்னு அது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கீழே, அது ஒரு பைரவ ஹெல்த் கேர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி கேன்சர் கிட்னிக்கு கடந்த 15 வருஷமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். இந்த கேன்சர் கிட்னி டாக்டரை வந்து சந்திக்கிறாங்க. முடியாத கொடிய நோயாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வியாதிகளுக்கும் டாக்டர் சந்தித்து, ஆயுர்வேத டாக்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப அற்புதமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் சந்தித்து முடியாதுங்கிற பேஷண்ட்ஸ் கூட பல வருடங்களாக நான் உயிரோடு இருந்துட்டுருக்காங்க, மருந்து கொடுக்குறாங்க, எங்கிட்ட வந்து ஹீல் பண்ணுறேன், ஹீலிங் பண்ணுறேன். அதை வாங்கிட்டு போகிற போது ரொம்ப மாற்றங்கள் இருக்காங்க. இந்த ஹெல்த்து கேர், கிட்னி, இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. அதே போல் ஸ்டடீஸு, கவனங்கள் ரொம்ப படிப்புக்காக நான் முன் வச்சு, படிப்புக்கு நான் என்னால் முடிஞ்சது என்னால், அதாவது ஒரு மனிதனுங்கிறக்கு இன்னும் பார்த்திங்கன்னா வில்லேஜில் எவ்வளோ படிப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10th படித்தானாவே ஒரு பஸ்ஸில் போகக்கூடிய நம்பர் தெரிஞ்சுக்கிற அளவுக்குனால இருக்கணும். இன்னங்கள் வில்லேஜுங்கிறது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் நிறைய படிப்பு இல்லாமல் நிறைய இருந்துகிட்ருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போயிட்டுருக்கேன். ஒரு நிறுவனமாக நடத்துறதுங்கிறது வந்து பெரிய சாதாரண விஷயங்கள் கிடையாது. வார்த்தைகளை நம்ம சொல்லிடலாம், அது கடைசி வரையில் செயல்படுத்தணும். ஏதோ பைரருடைய சக்தியால் அருளால் இது வரைக்கும் கண்ணை மூடி முழிக்கிறோமோ, ஓடிட்டுருக்குறோம், தெரிஞ்சிட்ருக்குது, ஓடிட்டுருக்குது, நல்லது நடந்துகிட்ருக்கு. ஓகே, உங்களை பார்க்க வரவங்க அல்லது நீங்கள் வளர்த்தக்கூடியவங்க அல்லது உங்களை சந்திக்கக்கூடியவங்க, நீங்கள் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க யாராவது இந்த கலையை நான் கற்றுக்கணும் சாமி, எனக்கு இது சொல்லித்தரீங்களான்னு கேட்டிருக்காங்களா? நிறைய கேட்டிருக்காங்க. இந்த கலையை பொறுத்த வரைக்கும் ஏன் என்னை சாமின்னு கூப்பிட்றாங்கன்னு தெரியல, நான் எல்லாத்தையும் சாமின்னு கூப்பிட்றேன், அவங்க என்னை சாமின்னு கூப்பிட்றாங்க. இந்த மண்ணில் ஏன் பிறந்தோங்கிறது அது அவனுடைய நிர்ணயிப்பு, படைத்துட்டாங்க கடவுள். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடுகளவுனால் நம்ம ஒரு உதவிகளாக இருக்கணும்னு நினச்சி மலையளவு உதவி பண்ணிகிட்ருக்கேன். அப்படி தான் நான் ஆரம்பித்தேன், கடுகளை நம்ம உதவி பண்ணணும்னு. இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் நன்மை பண்ணிகிட்ருக்கேன், என்னை பற்றி கேட்டாவே தெரியும். இது வெறுமனதாக இந்த ஆன்மீகத்தில் வரக்கூடியது வந்து எனக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற நோக்கம் இல்லை. வாங்குகிற ஃபீஸை கூட அப்படியே ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் போட்டுறேன், இதான் நடத்திட்டுருக்கேன். இந்த கலையை கற்றுக்கணும்னு நினச்சவங்க நிறைய கேட்டுட்ருக்கீங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒரு நாள் நான் எங்கிட்ட யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களோ அது எனக்கு மைண்டில் இருக்குது. ரொம்ப வேண்டிப்பட்ட உறவுல கூட சில பேர் அதில் முன் வச்சிட்ருக்காங்க. சில சின்ன வயசில் கூட இது 2 நம்பர் கேட்டிருக்கீங்க. இது மாதிரி நிறைய வரவங்க, புது மனிதர்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கலையை அழிய விட மாட்டேன், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருப்பேன், இந்த கலையை கற்றுக் கொடுப்பேன். பொதுவாக காலையிலேயே எழுந்திரிச்சோடனே என்னடா நெகட்டிவான ஒரு விஷயம் கேட்குறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய பேர் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை விளக்கு பூஜைக்கு அப்புறம் எனக்கு திருமணம் நடந்திருக்குது, குழந்தை பிறந்திருக்குது, பெரிய நம்பிக்கை இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் 9 வாரம் விளக்கேற்றிட்டோம் சாமி, ஒன்றுமே வித்தியாசமே தெரியல, அப்படியே இருக்குன்னு நிறைய புலம்பல்களும் நமக்கு அதுதான் அதிகமாக வரும். அப்படி வர்றது இருக்குது. அதாவது 5:30ங்கிறது கொஞ்சம் கூட இயலி, 6 மணின்னா எல்லா வீடுகள்லையும் விளக்கேற்ற நேரம், 5:30ங்கிறது ரொம்பவே சீக்கிரம். வேலைக்கு போகிறோம், அது சரியாக பண்ண முடியல, ஒரு வாரம் பண்ண முடியல. அது பெண்களுக்கு தொடர்ந்து எல்லா நாட்களும் பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கக்கூடிய அதிக பெண்களுக்கும் அதை நம்பி இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் என்ன மாதிரி ஆறுதல் சொல்லுவீங்க? இல்லை, ஏன் 5:30ங்கிறத முடிவு பண்ணணும் அப்படின்னா, நான் முடிவு பண்ணினதை விட பொழுது சாயறது, அதாவது மாலை நேரங்கிறது வந்து ரெண்டு விஷயம். இது வந்து சூரியன் மறையின் நேரமும் நிலாவரம், இந்த ரெண்டையும் தான் நான் கால்குலேட் பண்ணணும்னு முடிவெடுத்தேன். ஃபஸ்ட்டெலாம் நான் வந்து மத்தியான டைமில் வச்சேன், காலையில் டைமில் வச்சேன், நைட்டு 6 மணிக்கெலாம் கூட இதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஒரு 7-8 வாரங்கள் என்னமோ, பட் அது இதுவும் ஒரு நிலைப்பாடுகளே இல்லை, சரியான ஒரு திருப்தி நிலைப்பாடுகளே இல்லை. சூரியன் மறைவுங்கிறது 6 மணி, நிலா உதிப்புங்கிறது 6 மணி, இது எல்லாத்துக்கும் ஒரு கோள்கள் தான் கணக்கு. அந்த கோள்கள் கணக்கிட்டு தான் மாலை 5:30 ஃபிக்ஸ் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் நிறையா ஃபோன் பண்ணி நாங்கள் 5 வாரம் முடிச்சிட்டோம், 6 வாரம் முடிச்சிட்டோங்கிறது சொல்கிறீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். எப்பவுமே ஒரு விஷயம் தொடர்ச்சி ஆகாகத்தான், அடி மேல் அடி அடித்தால் அம்மியே நகருங்கிறது கிராமத்தினுடைய வார்த்தைகள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண எந்த ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை நம்ம சர்வசாரமாக நிகழ்த்த முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் இன்னும் உங்களுக்கு இடத்த வச்சுருக்கான்னு நினச்சிக்கங்க. தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க, இந்த மண் விளக்கு பூஜை ரொம்ப அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் நினைத்த கடவுள் முன்னாடி வந்து உட்காருவார், பைரவருடைய அருள் நிச்சயம் கிடைக்குங்கிறது என்னுடைய ஆசீர்வாதம். ஓகே சாமி, எங்களுக்காக வந்து நேயர்களுக்காக நிறைய ஹீலிங் விஷயங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுடைய பல சந்தேகங்களை தீர்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணகர்ஷ்ண பைரவாய நமக ஆசீர்வாதம். எல்லாரும் ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கணும்னு பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவாய நமக.